இந்த ஆதியாகம ஆறாதிகாரத்துல வர அந்த தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் இதெல்லாம் யார் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேனா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவ தூதர்கள் இல்ல மனுஷபுத்திரர் அப்படின்னு தான் மோசே காலத்துல சொல்லுவாங்க. மோசே தான் எழுதுறாரு. ஆகவே அந்நாட்களில் மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று தேவபுத்திரர் கண்டு அவர்களில் பெண் கொண்டார். நம்ம ராட்சதர்கள் தமிழ்ல சொல்லும் போது நமக்கு வர்ற ஐடியா இல்ல. நம்ம வந்து வேற மதங்கள்ல இருந்து வந்திருக்கோம், அங்க இருந்து கொண்டாந்து இருக்கோம் ஐடியாஸ், சரியா? தமிழன்னு சொல்லும் போது அவன் வந்து இந்துவா இருந்திருக்கலாம், இந்துவோ இல்லையோ. அந்த காலத்துல சின்ன காலத்துல சிந்தாமணின்னு ஒரு பேப்பர் வந்துச்சு, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த சிந்தாமணியில ஒரு சிறு கதை ஒண்ணு ஒரு நாள் வரும் பாலர் பகுதியில. அதுல பாத்தீங்கன்னா ஒற்றைக்கண் ராட்சதன் ஒருத்தன் இருப்பான், கதாயுதம் வச்சுக்கிட்டு ஒரு ராட்சதன் இருப்பான், அவன்கிட்ட உயிர் தீவுல இருக்கிற ஒரு கிளிக்குள்ள இருக்கும், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? மத்தது தமிழ அம்புலி மாமா வாசிக்கிறார். அப்ப அம்புலி மாமாலே ராட்சதர்கள் உண்டு. இந்து மதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அசுரர்கள், அப்ப நரகாசுரன் அந்த அசுரன் இந்த அசுரன், அப்ப அந்த அசுரர்கள் ராட்சதர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நம்ம தமிழாக்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, அந்த பெரிய உருவம் கதாயுதம் வச்சுக்கிட்டு மனுஷங்களை பிடிச்சி கதற கதற திங்கிற ஒரு உருவம், நடுவில் ஒரு கண் வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு பல்லு, இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஐடியாஸ்ல தானே இருக்குது. அப்ப தமிழ் பைபிள்ல ராட்சதர்கள் இருக்கு, அந்நாட்களில் ராட்சதர்கள் இருந்தாருன்னா டக்குன்னு நம்ம கற்பனைக்கு வரது யாரு? அப்ப அப்படிப்பட்டவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஓகே, தேவ தூதர்கள் வந்து மனுஷிகளோட சேர்ந்தாங்க. அப்ப அதுவும் நமக்கு நல்லா தெரியும், யாரு அந்த விழுந்த தேவ தூதர்கள் பிசாசுகள் வந்து மனுஷங்களோட சேர்ந்தாங்க, ராட்சதர் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படி இல்லை, எபிரேய சொல் நெஃபில், நெஃபில் தான் ஒற்றை சொல், நெஃபில் இம் அப்படின்னா பண்மை ஒருமை பண்மை. நெஃபிலிம் என்ன தெரியுமா? அதிகாரம் கூடுதலா கொண்டவரால் பலம், இந்த வல்லமை. இப்ப பாருங்க, இப்ப திருப்பி நேத்து கேட்ட கேள்வி, எத்தனை பேருக்கு யாருக்காவது பாஸ்போர்ட், பிரெஞ்சு பாஸ்போர்ட் யாருக்காவது? சார் என்ன இருக்காரு இவரு? இவருக்கு பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருக்கு. நானும் பிரான்ஸுக்கு வந்திருக்கிறேன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல விசால வந்திருக்கேன். இந்த பிரான்ஸ்ல எனக்கு அதிகாரம் கூடையா இவருக்கு அதிகாரம் கூடையா? இவருக்கு தான் அதிகாரம் கூட. ஏன் இவர் பிரெஞ்சு சிட்டிசன், பிரெஞ்சு பாஸ்போர்ட். நான் விசால என்னைக்கு சொல்லுதோ இன்னையோட முடிஞ்சிருது நீன்னு அன்னைக்கு நான் போய் ஆகணும், போகாட்டி அதுல இருந்து நான் சட்டவிரோதமா உட்காந்துருக்கேன். இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு என்னைக்குமே போக தேவையில்லை, இவர் பிரெஞ்சு சிட்டிசன் தான் நான் சொல்றது. இவர் அதிகாரம் உடையவர். இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறான் ஸ்ரீலங்காவில், எனக்கு இலங்கையில் இருக்கிற அதிகாரம் இவருக்கு இல்லை. ஒருவேளை இவர் டுவல் சிட்டிசன் எடுத்தாரோ, கிழிஞ்சது லம்பாட லுங்கி என்னது, சிலான்லையும் சரி இங்கேயும் சரி என்னைய விட இவருக்கு தான் அதிகாரம் கூட. சிலான்ல எனக்கு ஏற்ற அதிகாரம் இவருக்கு இருக்கு, இங்க எனக்கு இல்லாத அதிகாரம் இருக்குது. அவ எங்க ரெண்டு பேர்த்துலையும் யாரு? நெஃபில், இவர் நெஃபில். உங்களுக்கு கிடக்குதா? அப்ப உங்களுக்கு பிரெஞ்சு பாஸ்போர்ட்டா? இன்னொரு யாரு பிரெஞ்சு பாஸ்போர்ட்? சோமரி. அப்ப இவரையும் இவரையும் ரெண்டு பேரையும் சேர்த்தா இவங்க ரெண்டு பேரும் யாரு? நெஃபிலீம். புரியுதா? அப்ப சேத்தினுடைய சந்ததியாருக்கு காயினுடைய ஏரியால உரிமை இல்லை, போக முடியாது. காயினுடைய சந்ததியாருக்கு சேத்தினுடைய ஏரியால உரிமை இல்லை, போக முடியாது. அவங்க வேற இவங்க வேற. ஆனா இங்க உள்ளவன் அங்க உள்ளவன கட்டுன உடனே பிறக்குதே புள்ள, அதுக்கு இங்கேயும் உரிமை இருக்கு அப்பா விட்டு ஊர், அங்கேயும் உரிமை இருக்குது அம்மா விட்டு ஊர்.
அதுகளுக்கு தான் நெஃபிலிம்னு பேர் வந்துச்சு. இப்ப விளங்குதா? அதிகாரம் வல்லமை குடி ஆண்டவருக்கு இப்ப இது பொருட்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காயின ஒரு காலத்துல துரத்தி விட்டார். இவங்களை வேற மாதிரி பண்ற சேத்தினுடைய வம்சத்துல தான் நீங்க பார்த்தா ஏனோக்கு மெத்து சொல்லுவா இந்த மாதிரி ஆளெல்லாம் வரும். ஆனா இப்ப ஆறாம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது இவன் எல்லாம் கலந்த உடனே இப்ப அந்த அந்த தேவ புத்திரர் தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு ஒரு ஒரு தூய்மையான ஒரு குரூப்பை எடுத்துக்கிற முடியாம போயிடுச்சு. உடனே ஆவி எடுத்து நான் சொல்றாரு, என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை. ஏன்னா இப்ப போராட்டம், ஏன்னா மனுஷன் ஆயிட்டான். அதுக்காக அவனு தேவனா இருக்கல்ல, ஆனா மனுஷன் ஆயிட்டான்னா மாம்சத்துக்குரியவனா ஆயிட்டான். உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல அவன் இருக்க போறது 120 வருஷம் தானே. இல்ல, நோ நோ நோ, நிறைய பேர் விடுற தவறு என்ன தெரியுமா, 930 969 ஏனோ வந்து 365 வாழ்ந்தாரு, அதாவது 365 நாட் அவுட் இல்லையா, 365 வரைக்கும் பெட் பண்ணிக்கிட்டு வந்து நாங்கள் அவர் நாட் அவுட் அப்படி நேரம் மேலே போயிட்டாரு. 120 வருஷம் தானே இருக்க போறான் உடனே 120க்கு ஆயுள குறைச்சாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இன்னும் 120 வருஷத்துல வெள்ளத்தை கொண்டு வருவேங்கிறது தான் சரியா. அவர் என்னைக்கு தீர்மானிக்கிறாரோ நான் உலகத்தை அழிக்க போறேன்னு சரியா அதுல இருந்து 120வது வருஷம் வெள்ளம் வந்தது. இப்ப புரியுதா? அது ஆயுச குறிக்கிறது. இதுதான் நான் சொல்றேன், இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கும் போதுதான் ஆச்சரியம். இதுதான் சங்கதியா?